ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல லாஸ்ட் சம் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு அப்போ இந்த சம் இப்போ நம்ம பார்க்க போறோம் இஃப் z1 = 2 + 5i z = -3 - 4i அண்ட் z3 = 1 + i ஃபைண்ட் தி ஆட்டிட்யூட் அண்ட் மல்டிப்ளிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 z3 இப்போ கிவன் இதோட வேல்யூ வந்து z1 z2 z3 வேல்யூ வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ஆட்டிட்யூட் ஆஃப் இன்வர்ஸ்னா நமக்கு தெரியும் அப்போ z1க்கு ஆட்டிட்யூட் ஆஃப் இன்வர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா -z1 அப்போ z1னோட வேல்யூ வந்து 2 + 5i வந்து கிவன் தட் நம்ம ஆட்டிட்யூட் இன்வர்ஸ்னால் -z1 அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறோம் இப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 - 5i நெக்ஸ்ட்டு ஆட்டிட்யூட் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z2க்கு வந்து -z2 அப்போ -z2டோட வேல்யூ வந்து -3 - 4i இப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -(-+3) ஆகிடும் -(-) வந்து +4i சென்ட் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு ஆட்டிட்யூட் இன்வர்ஸ் ஆஃப் z3க்கு -z3 இப்போ மைனஸால் பாசிட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன் z3யோட வேல்யூ வந்து 1 + i மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 - i அப்போ ஆட்டிட்யூட் இன்வர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிலிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z1 பார்க்க போகிறோம் மல்டிபிலிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z1னோட வேல்யூ வந்து 1 / z1 ஓகேங்களா 1 / z1 இப்போ 1 / z1னோட வேல்யூ வந்து 2 + 5i இதை ப்ராடக்ட் பண்ணுறோம் 2 + 5i காஞ்சுகேட் வந்து 2 - 5i டிவைட் பை 2 - 5 மல்டிப்ளை பண் அதாவது நியூமரேட்டர்லேயும் 2 - 5i ரைட் பண்ணோம் டினாமினேட்டர் 2 - 5i வந்து நம்ம டிவைட் பண்ணும் ரைட் பண்ணணும் அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த வேல்யூ வந்துடும் ஓகேங்களா அப்போ இதோடைய காஞ்சுகேட் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் டிவைட் பண்ணணும் ஓகே 1 × 2 - 5i வேல்யூ வந்து 2 - 5i ஓகே நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்கொயர் 2 + 5i × 2 - 5i இருக்குது இது ஃபார்முலா வந்து a + b × a - b a² - b² இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2² பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -5i² ஃபார்முலா அப்படி மைனஸ் 2ஸ்கொயர் பண்ணால் 4 -5ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 i² பண்ணிங்கன்னா i² i² வேல்யூ வந்து என்னது -1 இப்போ -(-) என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இப்போ 2 - 5i 4 + 25 = 1 / 29 × 2 - 5i மல்டிபிலிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z2 பார்க்க போகிறப்ப z2க்கு வந்து 1 / z2 z2டோட வேல்யூ வந்து 1 - 3 - 4i இதோட வேல்யூ இதோடைய காஞ்சுகேட் பார்ட்டரில் மட்டும்தான் நம்ம வந்து காஞ்சுகேட் பார்க்கணும் மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக ரைட் பண்ணணும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸாக ரைட் பண்ணணும் இங்கே வந்து காஞ்சுகேட் கிடையாது ஓகேங்களா சென்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்போ -3 + 4i ÷ -3 + 4i ஓகே மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கணும் 1 × -3 + 4i மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 + 4i ஓகே இப்போ பாருங்கள் அதே சேம் வேல்யூ தான் a - b னு இருக்குது -a + b னு இருக்குது ஃபார்முலா வந்து a + b × a - b = a² - b² ஃபார்முலா அப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -3² பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4i² ஃபார்முலா படி மைனஸ் ஓகேங்களா -3 + 4i ÷ -3² பண்ணிங்கன்னா +9 4i² மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் 4ஸ்கொயர் பண்ணால் 16 i² பண்ணிங்கன்னா -1 அந்த -1 இந்த மைனஸ் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கிற சம் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் வரும் ஓகேங்களா நிறைய சம்ஸ் இருக்குது இன்னும் நமக்கு 1 / 25 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 9 + 16 ஆட் பண்ணிங்கன்னா 1 / 25 - 3 + 4i ஓகே நெக்ஸ்ட்டு மல்டிபிலிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் z3க்கு கண்டுபிடிப்பு போகிறீங்க இப்போ 1 / z3 = 1 / z3 வேல்யூ வந்து 1 + i கிவன் தட் இன்ட்டு இதோடைய காஞ்சுகேட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ 1 - i ÷ 1 - i இருக்குது 1 × 1 - i வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 - i a + b × a - b ஃபார்முலா ஏவோட வேல்யூ 1² பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா i² ஃபார்முலா அப்படி மைனஸ் ஓகேவா a² - b² அப்போ 1 - i ÷ 1² பண்ணால் 1 i² வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -1னு தெரியும் அந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும் இப்போ +1 அப்போ 1 / 2 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 1 / 2 1 - i இந்த சம் ஓவர் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம் காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் இப்போ இந்த சம்மு நம்ம 2.3ல இருக்குது
காஞ்சுகேட்டு நம்ம இங்கே படிச்சிட்டோம். ஆனால் அடுத்த டாப்பிக்கில் தான் வந்து காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ த காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு ரைட் பண்ணணும். ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சுகேட்டில் வந்து பார் போடுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸசைஸில் வந்து இந்த காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 2.4 எக்ஸசைஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.